ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் என் கே ட்ரீம்ஸ் மீடியா. நான் உங்கள் தமிழரசன். இது நம்ம சேனலோட இன்ஃபோ மீடியா டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இயற்கை சம்மந்தமான படைப்புகளில் அப்லோட் பண்ணுறதுல அதிக அளவு ஆர்வம் செலுத்துவோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் இயற்கை சம்மந்தமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். இயற்கை நமக்கு அளித்த அற்புதமான பரிசை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு இயற்கை விரும்பினா உங்களுக்கு ஏற்ற பதிவுனே சொல்லலாம். இது போன்ற பல இயற்கை சம்மந்தமான பதிவுகளை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொதிய மலையின் உச்சியிலே புறப்படும் தென்றல், தென்பொதிகை வைகை நதி, பொதிய மலை காட்டில் ஒரு பாட்டு கேட்குதா, இதெல்லாம் என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்களில் வெளியாகி தமிழ் சினிமா பாடல் வரிகள். இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொதிய மலையின் பெருமையும் அழகையும் பறைசாற்றும் வகையில் இடம்பெற்றுள்ள தமிழ் சினிமா பாடல் வரிகள்னே சொல்லலாம். இது எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதே பொதிய மலையை பற்றி சில சுவாரஸ்யமான பக்கங்களை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உலகின் மிக பழமையான மலைகள் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா பொதிய மலை. பொதிய மலை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு, எப்படி நம்ம போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதிய மலை வந்து ரெண்டு மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேரளா. கேரளத்தில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் மாவட்டத்தில் ஒரு பகுதியும், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பகுதியும் அமைஞ்சிருக்கு. இதன் உயரம் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 1866 மீட்டர் ஆகும். இந்த மலையிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முக்கிய நதியான தாமிரபரணி ஆறு இங்கே தான் உருவாகுது. சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா பொதியம் பொதியல் என்று வழங்கப்பட்ட இம்மலை பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் பொதிய மலை என்றானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் ஆனைமலை தொடரில் அமைஞ்சிருக்கிறதா பார்த்தீங்கன்னா இந்த பொதிய மலை. இந்த பொதிய மலைக்கு அகஸ்தியர் மலைன்னு இன்னொரு பெயரும் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த மலையை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பொதிய மலையின் உச்சியில் தான் பார்த்தீங்கன்னா சித்தர்களில் தலையாய சித்தரான அகத்தியர் வந்து தமிழ் வளர்த்ததாக சங்க காலத்தில் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி அகத்தியர் பார்த்தீங்கன்னா பொதிய மலையில் தான் பார்த்தீங்கன்னா தன்னோட இறுதி காலத்தை கழித்தார் அப்படிங்கிற வரலாறும் இருக்குது. இந்த மலையின் உச்சியில் பார்த்தீங்கன்னா அகத்தியருக்குன்னு தனி கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நடந்து தான் போகணும். ஏன்னா வாகனங்கள் வந்து இந்த வழியாக போக முடியாது. அது மட்டுமின்றி ஒரே நாள்லையும் இந்த கோயிலுக்கு போக முடியாது. நீங்கள் எத்தனை நாள் ஆகும்னா இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு 2 நாள் இரவு மற்றும் 3 நாள் பகல் என கடுமையான நடைபயண யாத்திரை மேற்கொண்டால் மட்டும்தான் இந்த கோயிலை நீங்கள் அடைய முடியும். பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 1995 முன்னரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு எப்படி போவாங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், கரையாறு அணை, பானதீர்த்தம் அருவி, பேயாறு உள்ளிட்ட காட்டாறுகளை கடந்து தான் பார்த்தீங்கன்னா பொதிய மலைக்கு வந்து பக்தர்கள் சென்று வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா களக்காடு, முண்டந்துறை, புலிகள் சரணாலய பாதுகாப்பை காரணம் காட்டி இவ்வழியாக பொதிய மலைக்கு செல்வதற்கு 2002 பின் தமிழக வனத்துறை வந்து தடை வச்சிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அகத்தியர் கோயிலுக்கு செல்ல இம்மலையின் மறுபக்கத்தில் உள்ள திருவனந்தபுரம் வழியாக பொதிய மலை யாத்திரைக்கு செல்ல கேரளா வனத்துறை வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. பொதிய மலை வந்து எந்த அளவுக்கு பழமையானது அப்படின்னா இமயமலை மற்றும் விந்திய மலை ஆகிய ரெண்டு மலையோட கம்பேர் பண்ணையில் பொதிய மலை வந்து இன்னும் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இந்த பொதிய மலை பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவால் அரிய உயிரினங்கள் வாழும் இயற்கை வளமிக்க பல்லுயிர் காடாக வந்து அறிவிச்சிருக்காங்க. உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் 669 இடங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ இந்த பெருமை வழங்கியிருக்கு. அவற்றுள்ள பொதிய மலைன்னு ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா 2000 மேலான மருத்துவ குணமுடைய அரிய வகை மூலிகள் வந்து இங்கே தான் காணப்படுகிறது. குறிப்பாக உலகின் மிக அரிதான 50 வகையான மூலிகை செடிகள் வந்து இங்கே தான் காணப்படுகிறதாக சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பொதிய மலை வந்து மூலிகையில் மூலஸ்தானம் அப்படிங்கிற பெயரையும் பெற்றிருக்கு. இங்கு காணப்படும் சிறப்பான மூலிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வழியை போக்கும் பளிங்குக்காய், தாமிரத்தை பஸ்மமாக்கும் கல் தாமரை, விசமுறிக்கும் கீரிக்கிழங்கு, சக்கர நோயை போக்கும் பொன்கரண்டி என பல்வேறு மூலிகள் வந்து பொதிய மலையில் வந்து காணப்படுகிறது. அது மட்டுமின்றி 27 வகையான அரிய வகை மீன்கள், 9 வகையான தவளைகள், 157 வகையான ஊர்வன வகைகளும் இங்கு காணப்படுகிறது. அதிலும் கரும்பு, சோளம், கம்பு, ராகி போன்றவை இங்கு இன்னும் புகழ்பெற்றவை. இது போன்று பல சுவாரஸ்யங்களை உடையதான் பார்த்தீங்கன்னா பொதிய மலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொதிய மலை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் மட்டும் தெரிஞ்சிக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சிறப்பான பதிவில் சந்திக்கிற நான் உங்கள் தமிழரசன்.